தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று முதல் நடைபெறுகிறது மனுக்களை தாக்கல் செய்ய இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள ஜூன் மூன்றாம் தேதி கடைசி நாளாகும் போட்டி இருப்பின் ஜூன் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் தமிழகத்திலிருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவின் டிகேஎஸ் டி கே எஸ் இளங்கோவன் ஆர் எஸ் பாரதி கே ஆர் என் ராஜேஷ்குமார் மற்றும் அஇஅதிமுகவின் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் நவநீத கிருஷ்ணன் விஜயகுமார் ஆகியோரது ஆறு ஆண்டு பதவிக்காலம் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த தேர்தல் நடைபெறுகிறது இத்தேர்தலில் திமுக சார்பில் சு கல்யாண சுந்தரம் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ரா கிரிராஜன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஒரு இடத்திற்கு திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் தவிர ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்பு மனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது